ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டு லைஃப் தமிழ். தூக்கம் என்பது மனிதர்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம்னே சொல்லலாம். அதுவும் பகல் நேரத்தில் மதிய உணவு உட்கொண்டதுக்கு அப்புறமா தூங்குவது பலருக்கும் விருப்பமான ஒன்றா இருக்கு. உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு என்பது போல இயற்கையாகவே மதிய உணவு உண்ட பிறகு ஒரு சோர்வு, தூங்கணுங்கிற ஒரு உணர்வு அனைவருக்குமே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே பகல் நேரத்தில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்குவது நல்லதா கேட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பகல் நேரத்தில் மதிய உணவுக்கு அப்புறமா ஒரு குட்டி தூக்கம் போடுவது எல்லாருக்குமே பிடித்தமான விஷயம்தான். ஒரு சிலருக்கு கண்களை மூடின உடனே தூக்கம் வந்துடும். இன்னும் சிலருக்கு என்னதான் புரண்டு புரண்டு படுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வரவே வராது. இப்படி பகல் நேரத்தில் நம்ம தூங்குவதனால உடலுக்கு ஓய்வு மட்டும் கிடைக்கிறதில்லை, அதை தவிர சில நன்மைகளும் இதில் கிடைக்குது. சில ஆய்வுகளில் சொல்கிறாங்க, இரவு 8 மணி நேரம் தூங்குறதை காட்டிலும் மதியம் சிறிது நேரம் தூங்கினாலே போதும். இரவு தூக்கத்தை விட மதிய தூக்கத்தில் தான் அதிகமான புத்துணர்ச்சி கிடைக்குதாம். அதை தவிர மனதையும் உடலையும் அமைதியா வச்சுக்க மதிய தூக்கம் முக்கியமானதுன்னு சொல்றாங்க. மேலும் மதிய தூக்கம் தூங்குவதனால உடல்ல உள்ள சோர்வு நீங்குது, உடல் விழிப்புணர்வு பெறுது. அது மட்டும் இல்லாம கற்றல் திறன், நினைவாற்றல் திறன் எல்லாம் இது மூலமா அதிகரிக்குது. சுறுசுறுப்பா வேலை செய்வதற்கு, ஒட்டுமொத்த மனநிலையுமே சந்தோஷமாக வச்சிருப்பதற்கு பகல் நேரத்துல சிறிது நேரம் தூங்குவது ரொம்பவே உதவியா இருக்கும். ஆபீஸ் வேலை, வீட்டு வேலைன்னு எந்த வேலையில இருக்கிறவங்களும் கூட பகல் நேரத்துல சிறிது நேரம் தூங்கி எந்திரிப்பது ரொம்பவே அவசியமானது. அப்போ பகல் நேரத்துல தூங்குவது நல்லதுதானான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் சொல்லிட முடியாது. அது நம்ம தூங்கும் நேரத்தை பொறுத்து தான் இருக்கு. பகல் நேர தூக்கம் அப்படிங்கிறது 20-30 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கணும். அதே தவிர குழந்தைகள், வயதானோர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் 30-60 நிமிடங்கள் வரை தூங்கிக்கலாம். எனவே சாப்பிட்டு தூங்க போறவங்க ஒரு 30 நிமிடம் அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு தூங்குவது நல்லது. அது மட்டும் இல்லாம உங்க பகல் நேரம் தூக்கம் அப்படிங்கிறது 3-4 மணிக்குள்ளேயே தூங்கி முழிக்க வேண்டும். அதுக்கு மேல தூங்குனீங்கன்னா அது உங்க இரவு நேர தூக்கத்தை கடுமையா பாதிக்கும். இரவுல அதிக நேரம் கண் விழிச்சு இருப்பதற்கு இந்த மதிய தூக்கமும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. பகல் நேரத்துல நீங்க சிறிது நேரம் தூங்கினாலும் உங்களுக்கு பிடித்தமான கம்ஃபர்டான இடத்துல தூங்கி விழிங்க. தூங்கி விழிச்ச கையோட எந்த வேலையும் செய்யாம உடலுக்கும் மூளைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமா எந்த வேலையா இருந்தாலும் செய்ய தொடங்கலாம். இது போன்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பகல் நேரத்துல தூங்கி விழிச்சிங்கன்னா கண்டிப்பா உடல் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆனா மதிய வேலையில அதிக நேரம் தூங்கி விழிக்கும் பழக்கம் தான் இங்க பலருக்கும் இருக்கு. இது போன்று தூங்குறவங்களுக்கு உடல்ல பல பிரச்சனைகளும் நோய்களும் தான் ஏற்படும். மதியம் அதிக நேரம் தூங்கி விழிக்கிறவங்களுக்கு ஸ்லீப் இனர்ஷியான்னு சொல்லக்கூடிய மந்த நிலை ஏற்படுது. அதாவது நீங்க அதிக நேரம் தூங்கி விழிச்சிங்கன்னா உங்களே நீங்க கவனிச்சு பாருங்க, நீங்க தூங்கி முழிச்ச உடனே மறுபடியும் தூங்க வளர்ச்சிதை மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய நோய்கள். சிலர் மதிய உணவு சாப்பிட்ட உடனேயே படுக்கைக்கு சென்று தூங்கிடுவாங்க. இது போல தூங்குறவங்களுக்கு காலப்போக்கில் சர்க்கரை வியாதி ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. அது மட்டும் இல்லாம உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், மனநோய், கேன்சர் போன்ற நோய்களும் இது மூலமா ஏற்படுது. பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் மதிய வேலைகள்ல அதிக நேரம் தூங்குவதாக ஆய்வுல சொல்லப்படுது. இதனாலதான் என்னமோ பெண்களை விட ஆண்களுக்கு தான் இதய நோய் அதிகமா ஏற்படுது. எனவே மதிய தூக்கத்தை குறைந்தது 20 நிமிடத்திலிருந்து அதிகபட்சமா 30 நிமிடம் வரை தூங்கி விழிப்பது நல்லது. எதையுமே அளவுக்கு மீறினா அந்த ஆபத்து தான். ஸோ அளவா தூங்கி முழிங்க, உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.